நம்ம உலகத்துல இருக்க ரொம்பவும் டேஞ்சரஸான மூணு ஆசிட் வகைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3ல இருக்கிற ஆசிடோட பேர் தான் பெக்லோரிக் ஆசிட். இந்த ஆசிட் எந்த அளவுக்கு டேஞ்சர்னா 1947ல ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கற ஒருத்தர் தவறுதலா இந்த ஆசிட் வச்சிருக்க டின்ன கீழே போட்டுறாரு. அப்போ இந்த ஆசிட் ஒரு பாம் மாதிரி வெடிச்சு 11 மாடி பில்டிங்கே தரமட்டமாக்கிருச்சு. இந்த ஆசிட்டை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ராக்கெட்டோட ஃபியூல்ல ரொம்பவும் கம்மியான அளவுல பயன்படுத்துறாங்க. நம்பர் 2ல இருக்கிற ஆசிட் தான் மேஜிக் ஆசிட். இந்த ஆசிட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனதுன்னா ஒரு இரும்பு உலோகத்தையே ஒரே நிமிஷத்துல அசால்ட்டா உரிக்கிறோம். இது தவறுதலா மனிதர்கள் கையில பட்டு மனுஷனோட சதை எலும்புன்னு பாரம்பரியம் பார்க்காம மொத்தமா உரிக்கிறோம். இந்த ஆசிட் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ரேஸ் கார்களுக்கு போடுற ஃபியூல்ல ரொம்பவும் கம்மியான அளவுல பயன்படுத்துவாங்க. நம்பர் 1ல இருக்கிற ஆசிட் தான் ப்ளூரோ ஆண்டிமோனிக் ஆசிட். இந்த ஆசிட் தான் நம்ம உலகத்துல இருக்கிற ரொம்பவும் டேஞ்சரஸான ஆசிட். இந்த ஆசிட் எந்த அளவுக்கு டேஞ்சர் முன்ன பார்த்த மேஜிக் ஆசிட்டை விட இது 100,000 மடங்கு அதிகமான பவர் கொண்டது. மனுஷங்க இந்த ஆசிட்டை மோந்து பார்த்தாலே செத்து போயிருவாங்க. ஏன்னா இந்த ஆசிட்டை நம்ம சுவாசிச்சாலே நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாம் உருக்கி கொண்டுருமா. இந்த ஆசிட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற நான் ஸ்டிக் பாத்திரங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மைக்ல சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மைக்ல சொல்லி, see you tomorrow.